வியூவர்ஸ்க்கு வணக்கம். கடைசி வரைக்கும் கடனோடு சாதாரண வீட்டில் வாழ்ந்த ஐயா காடு வெட்டி குரு அவர்கள் சிலருக்கு வைக்கிற சில தகவல்கள் இதோ உங்களுக்காக. மறைந்த ஐயா காடு வெட்டி குருக்கு சிலை திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் சாயில் இருக்கிறதா இணையதளத்துல ஒரு கலகலப்பே ஓடிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களை கடுமையாக கிண்டல் அடிச்சு வச்சு செய்யறது தான் நெட்டிசங்களோட வழக்கம். ஆனால் ஏனோ காடு வெட்டி சிலை விஷயத்தில் கலகலப்பாக மட்டுமே டீல் செஞ்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க பாமகவின் இரண்டாம் நிலை நிர்வாகிகளும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் தன் மாவீரன் குருவை இன்னமும் மறக்க முடியாமல் தவிக்க தான் செய்கிறாங்க. காடு வெட்டி குருவை பாமகவினர் பாமகவின் பலாப்பழமே அப்படின்னு செல்லமாக தான் அழைப்பாங்க. காரணம் என்னன்னா பலாப்பழம் பார்ப்பதற்கு முள்ளும் முறைப்புமா முரட்டத்தனமா இருக்கும். ஆனா அதை உரிச்சா உள்ள இருக்க லெவலே வேற. அதே போலதான் ஐயா குருவும் பார்க்கத்தான் மனிதர் அட்ராசிட்டி பேர் வழி போல தெரிவாரே தவிர இயல்புல அத்தனையும் அன்பான மனிதர். இது அவரோட பழகின ஒவ்வொருவருமே உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சிலருக்கு வைக்கிறாங்க பாமகவினர். குரு வாழ்ந்த வாழ்க்கைய அசை போட்டபடியே ஆயிரம் மிரட்டல்கள் அவருக்கு இருந்த போதும் பெரிய பாதுகாப்பு பந்தாக்கள் இல்லாதபடி சாதாரணமா தான் வாழ்ந்தார். சாதாரணமான ஒரு வீட்டில் கடைசி வரைக்கும் கடனோட தான் இருந்தார். அவர் தன் ஜாதியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் தான். ஆனால் அதே வேளையில் அடுத்த எந்த ஜாதியையும் திட்டியதும் இல்லை இகழ்ந்ததும் இல்லை. வன்னி இளைஞர்களுக்கு அதிகம் பிடிச்ச ஒரு ஹீரோனா அது காடு வெட்டியார் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் உடனடியாக களமிறங்கி போராடுறது அப்படின்னு பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த கருடமுருடான மனுஷன். என்னதான் தலைவர் மருத்துவர் ஐயா சின்னையா அப்படின்னு அன்புமணிய கட்சியில முன்னிலைப்படுத்தினாலும் கூட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பிடிச்சது காடு வெட்டியார் தான். இது தலைவர் ஐயாவுக்கும் தெரியும். அதனால அவருக்கு இதுல பொறாமையும் மனத்தாங்கலும் கூட உண்டு. காடு வெட்டியார் இடத்த நிரப்ப யாருமே வர முடியாது பாமகவுல அப்படின்னு தங்களுக்குள்ளேயே மறுகிறாங்க பாமகவினர். பலாப்பழங்களின் வாசனை புகழை அவ்வளவு எளிதில் மறைத்து விட முடியாது, மறந்து விடவும் முடியாது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வெயிட்டன்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.